சுக்கரன் திரைப்படத்தின் இசையமைப்பாளராக அறிமுகமான விஜய் ஆண்டனி தற்போது ஹீரோ, இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக கலைஞராக வலம் வருகிறார். தனது இசையில் வெளியாகும் பாடல்களில் வித்தியாசமான வார்த்தைகளை போட்டு அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கியுள்ளார். இந்நிலையில் நினைத்தாலே இனிக்கும் படத்தில் இடம்பெற்ற பியா பியா பாடல் வரி குறித்து விஜய் ஆண்டனி கொடுத்த அடேங்கப்பா விளக்கம் ட்விட்டரில் வைரலாகி வருகிறது. பல பாடல்களில் விஜய் ஆண்டனி சேர்க்கும் வார்த்தைகளுக்கு அர்த்தமே புரியாது, சொல்லப்போனால் அர்த்தங்களே இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் டபுள் மீனிங் வார்த்தைகளையும் சர்வசாதாரணமாக பாடல்களின் நடுவில் சேர்த்து ரசிகர்களை ஆட்டம் போட வைப்பார். இந்நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசியிருந்த விஜய் ஆண்டனி சர்ச்சையான பாடல் வரிகளுக்கு விளக்கம் கொடுத்துள்ளார். பிருத்திவிராஜ், பிரியாமணி நடித்த நினைத்தாலே இனிக்கும் படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்திருந்தார். அந்த படத்தில் இடம்பெற்ற பியா பியா பாடல் ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. அதில் இடம்பெற்ற சில வார்த்தைகள் இன்ஸ்டா ரீல்ஸ்களில் செம ஹிட் அடித்து வருகின்றன. அதாவது வா வா சாப்ரியா என்ற வார்த்தை டபுள் மீனிங்கில் இருப்பதாக நெட்டிசன்கள் கமெண்ட்ஸ் அடித்து வருகின்றனர். அது குறித்து விளக்கம் அளித்த விஜய் ஆண்டனி அது சாப்பிடறியா இல்ல சக்ரியா என கூறியுள்ளார். அதே போல குத்த வச்சு குத்திக்கவா என்ற வரி பற்றியும் விளக்கம் கொடுத்துள்ளார். அதை வேற மாதிரி நல்ல விதமா புரிஞ்சுக்கணும் என நிகழ்ச்சி தொகுப்பாளர்களை கலாய்த்துள்ளார். விஜய் ஆண்டனியின் இந்த விளக்கம் வைரலாகி வருகிறது.